ராமூர்த்தினா அவர் வந்து உங்களுக்கு எந்த விதமான ப்ரூஃபும் கொடுக்கல, நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபும் கிடையாது, அவர் கவர்மெண்ட் ஸ்டாஃப் ரைட்டு, நீங்கள் இந்த கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஸ்டூடெண்ட்டு. சரிங்க, ட்ரைனிங் ஸ்டூடெண்ட் இருக்கட்டும், நீங்கள் வந்து சும்மா ஒரு சாதாரண ஒரு லாங் நோட்டு லாங் சைஸ் நோட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து கணக்கு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து கேட்குறீங்கன்னா எப்படி நான் கொடுக்க முடியும்? இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் தெரியுமில்ல உங்களுக்கு, நீங்கள் இதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க? யாரும் கொடுக்க மாட்டாங்க, அது ஒரு பிரச்சனை. ஆனால் உங்களை யாரும் அனுப்புனா ப்ராப்பராக எந்த ஒரு எவிடன்ஸ் இல்லாமல் நீங்கள் பாட்டில் வந்து கேட்டிங்கன்னா எப்படி நான் கொடுக்க முடியும்? நீங்கள் தான் ஐசக் நியூஸ் நியூட்டன் பேசுகிறீங்க, காலேஜில் வந்துருங்கிறீங்க. இது வந்து முறையில்லை, நீங்கள் எந்த ஒரு எவிடன்ஸ் இல்லாமல் நீங்கள் பாட்டில் வந்து லாங் சைஸ் நோட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து எனக்கு சை இது கொடுங்க அப்படி அப்படின்னா எப்படி கொடுக்க முடியும்? ஈஸியர் போகிறோம் சார், ஈஸியர் போகிறோம் சார். இங்கே ஒரு ஒருத்தன் வீட்டில் பேசணுமா சார், ஒருத்தன் வீட்டில் பேசணுமா சார். தம்பி நான் யார்கிட்டையும் பேச வேண்டியில்லை, ஆஃப் பண்ணுங்க. இல்லை நீங்கள் வந்து எந்த விதமான ரெக்கார்டோ வந்து கவர்மெண்ட் நீங்கள் சம்மந்தப்பட்ட எந்த ப்ரூஃப் இல்லாமல் நீங்கள் பாட்டில் வந்து கேட்குறீங்கன்னா கவர்மெண்ட் ஐடி, இது என்ன கவர்மெண்ட் ஐடி? நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட் இப்போ தானே, நீங்கள் உங்களுக்கு எந்த இதுவுமே இல்லையே தம்பி. யாராச்சும் அவங்க வந்து இது மாதிரி 1008 சார், இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு இருந்தே என்ன. நீங்கள் வந்து தயவு செஞ்சு சொல்கிறேன், இது வந்து ஹாஸ்பிட்டலில் நான் போய் கேட்கணும் அவசியம் இல்லை. நீங்கள் யார் என்ன எதுவுமே தெரியாது, நீங்கள் ஸ்டூடெண்ட்டுங்க, நீங்கள் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் படிக்கிறேன்னு வேறு சொல்கிறீங்க. ஏன்னா நீங்கள் வந்து திடீர்னு வந்து கணக்கு எடுக்கிற மாதிரி இருந்தாக்கா இது எப்படி நாங்கள் கணக்கு கொடுக்க முடியும்? அது இல்லாமல் சும்மா ஜஸ்ட் ஒரு லாங் சைஸ் நோட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் கணக்கு கேட்குறீங்க, அது முறையாக செய்யுங்க தம்பி. அது இதை விட்டுட்டு இதெல்லாம் கொண்டு வந்து இல்லை பக்கம்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் தெரியுமில்ல. நாங்கள் எந்த இதுலையும் சரி யாருக்கும் நாங்கள் வந்து எந்த விதமான ப்ரூஃபும் இதெல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அது கொடுக்க போகிறதில்ல. இன்றைக்கி உள்ள சூழ்நிலைக்கு தயவுசெய்து நீங்கள் எங்கேயும் போய் ரெக்கார்ட் பண்ணாதீங்க, எங்கேயும் போய் நீங்கள் வாங்காதீங்க. ஏன்னா எல்லாம் அவாய்ட் பண்ணுவாங்க, பிரச்சனை வரும். அது நீங்கள் போய் அவங்கள்ட்ட சொல்லுங்கள், ஹாஸ்பிட்டலில் போயிட்டு சொல்லுங்கள். இல்லை முறையாக யாராச்சும் ஹாஸ்பிட்டலேருந்து டிபார்ட்மெண்ட்லேருந்து என்னத்துக்காக எடுக்கிறாங்க, எதுக்கு எடுக்கிறீங்க, என்ன எந்த ஃபேமிலி எதுக்கு தம்பி, எங்கள் வீட்டு ஃபேமிலி நீங்கள் தெரிஞ்சு என்ன பண்ண போகிறீங்க? ஹெல்த்துங்கிறீங்க, ஃபேமிலி ரெக்கார்டுங்கிறீங்க, நீங்கள் எதுங்க தயவு செஞ்சு எதுங்க? இப்போ உள்ள அவேர்னஸுக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க, பிரச்சனை வரும். நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க, நீங்கள் யார்ட்டையும் போய் லாக் ஆகிறாங்க, புரியுதா? உங்களுக்கு தான் பிரச்சனை. நான் ஜஸ்ட் ஒரு இதாக சொல்கிறேன், நீங்கள் போயிட்டு அவங்கள்ட்ட போய் சொல்லுங்கள், இது மாதிரி அவங்க பிரச்சனை பண்ணுறாங்க, யாரும் சரி கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்கன்னு. யாருமே கொடுக்க மாட்டாங்க, வேணால் மற்ற சில பேர் வேணால் கொடுக்கலாம், ஆனால் எங்கள் கம்யூனிட்டி மற்ற சம்மந்தமாக யாருமே இதில் வந்து இன்வால்வ் ஆகிறவங்க யாரும் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் தயவு செஞ்சு நிற்காதீங்க, போயிட்டு அவங்கள்ட்ட ஹாஸ்பிட்டலில் போயிட்டு இது மாதிரி பிரச்சனையாக இருக்குதுங்க, நீங்கள் யாராச்சும் ஐயோ ஆஃபீஸில் யாராச்சும் வாங்கன்னு சொல்லுங்கள். எதுக்கான அவங்கள்ட்ட கேட்குறோம், உங்களுக்கு எதுவுமே தெரியாது இல்லையா? சும்மா எடுக்க சொன்னாங்க, கணக்கு எடுக்க சொன்னாங்க, எந்த கணக்கு எடுக்க முடியும்? எதுக்கு நீங்கள் கணக்கு எடுக்கிறீங்க, உங்களுக்கு தெரியாது இல்லையா? அது மாதிரி போங்க, அது மாதிரி செய்யுங்க, தயவு செஞ்சு எதுவும் பண்ணிகிட்டு இருக்காங்க. போய் சொல்லுங்கள்.